ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, சந்தோஷ் நாடு சித்தப்பா வீட்டு கொலையில் தக்காளி நாற்று நடுறாங்க. அந்த வீடியோ பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் நம்ம போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கண்டிப்பாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 1ஆம் தேதியே நாங்கள் தக்காளி நாற்று நடுறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் தக்காளி நாற்று எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டோம். போன இடத்துலலாம் தக்காளி நாற்று காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கே ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒன்று ஆடி 18 நின்று கடைசி நாளில் நாங்கள் தக்காளி நாற்று நட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளி விலை ரொம்பவே அதிகரித்ததுனால சமீப காலமாக நிறைய பேர் தக்காளி நாற்று நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு தக்காளி நாற்று நடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீ எந்த ஒரு நாற்று வாங்குறதாலையும் ஒரு பெட்டியில் எத்தனை நாற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 4 பெட்டி வாங்கினோம், அதில் 400 நாற்று இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து பார்த்தா அங்கே நாற்றே கட்டலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 நாற்று கிட்டத்தட்ட கம்மியாக இருந்துச்சு, 300 நாற்று தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கேயே வாங்கக்குள்ள எண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் வாங்கினதே கம்மி நாற்று, அதுவும் கட்டாமல் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம தக்காளி நாற்று நட்டு முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீக் கலக்கல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.